மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த கால வேளையிலே கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெறுவதை குறித்து கர்த்தருக்குள் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசி ஸ்கூல் ஆஃப் எவாஞ்சலிஸ்டின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். இம்மானுவேலின்றத்தால் நீரைந்த ஊற்றுண்டே, எப்பாவத்தீங்கும் அதினால் நீவர்த்தியாகுமே, 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 எப்பாவத்தீங்கும் அதினால் நீவர்த்தியாகுமே. மாபாவியான கள்ளனும் அவூற்றில் மூழ்கினான், மன்னிப்பும் மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தான், அடைந்து பூரித்தான். மாபாவியான கள்ளனும் அடைந்து பூரித்தான், அவ்வாறே நானும் இயேசுவால் விமோசனம் பெற்றேன், என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன், என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன். காயத்தில் ஓடும் இரத்தத்தை விஸ்வாசத்தால் கண்டேன், ஒப்பற்ற மீட்பர் நேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன், எங்கும் பிரஸ்தாபிப்பேன், எங்கும் பிரஸ்தாபிப்பேன், ஒப்பற்ற மீட்பர் நேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன். விண்வீட்டில் வல்ல நாதரை நான் கண்டு பூரிப்பேன், அங்கென்னை மீட்ட நேசத்தை கொண்டாடி போற்றுவேன், கொண்டாடி போற்றுவேன், கொண்டாடி போற்றுவேன், அங்கென்னை மீட்ட நேசத்தை கொண்டாடி போற்றுவேன். மாபாவியான கள்ளனும் அவ்வூற்றில் மூழ்கினான், மன்னிப்பும் மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தான், அடைந்து பூரித்தான், அடைந்து பூரித்தான், மன்னிப்பும் மோட்சானந்தமும்
அடைந்து பூரித்தான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, சங்கீதங்களுடைய புஸ்தகம் 57 சங்கீதத்தை இன்று நாம் தியானம் செய்வதற்காக எடுத்துக்கொள்வோம். அதில் 2-3 வசனங்களை நாம் தியானம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். சங்கீதம் 57. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். பிரியமானவர்களே, ஒரு கேள்வியுடனே கூட இந்த நாளினுடைய பாடத்திற்கு நம் மனதின் சிந்தையை நாம் ஆயத்தப்படுத்துவோம். சொல்லுகிற வசனங்களை, குறிப்புகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களோடு அவைகளை பகிருங்கள். நீங்களும் ஆசீர்வதியுங்கள். உங்களை பிறரிலையும் நீங்களும் ஆசீர்வதியுங்கள். நல்லது. வாழ்வின் எதிர்மறையான நேரங்களில், இக்கட்டான நேரங்களை சந்திப்பது எப்படி? இன்னொரு அர்த்தத்தில் சொல்வோமே என்றால், வாழ்வின் சவால்களை, சேலஞ்சஸ், சவால்களை சந்திப்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு முன்பாக வைப்போமே என்றால், இந்த வசனத்திலே, இந்த புத்தகத்திலே தாவீது எப்படி இவைகளை சந்தித்தான் என்ற விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 57 சங்கீதத்தின் முதல் வசனத்திற்கு மேலே இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் தாவீது பாடினான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கவனிப்போம். தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி. இங்கே கவனித்தீர்களா? தாவீது சவுல்கிட்ட இருந்து தப்பிச்சு போடுறான் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக. ஒரு கெபிக்குள்ளே போய் ஒளிஞ்சு இருக்கிறான். அப்போ நமக்கு, எனக்கு நஷ்டம் வராதபடி என்னை காப்பாற்றி கொள்ளும் தேவனே, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி, அந்த சூழ்நிலையில் தாவீது இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார், எழுதி வைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, வாழ்வின் மாபெரும் சவால்கள் முடிந்து போய்விட்டது, அழிந்து விட்டது, இனி வரவே வராது, இனி திரும்பவே திரும்பாது, இதுதான் வாழ்வின் கடைசி, வயது முடிந்தது, எல்லாம் முடிந்தது, அவ்வளவுதான் என்று நினைக்கின்ற வேளையில், நீங்கள் கடவுள் மீது, பரலோக தேவன் மீது, இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவரின் மீது நீங்கள் நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களானால், வேதம் உங்கள் வாழ்விலே ஒரு வெளிச்சத்தை அடையாளப்படுத்துகின்றது. என்னவென்றால், 2 வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அந்த வசனத்தை தயவுசெய்து அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இங்க உயிருக்கு தப்பி ஓடி எந்த நேரத்தில் செத்து போவான்னு தெரியாம கெபியை விட்டு வெளியே போனாலும் செத்துருவான், கெபிக்குள்ள இருந்தாலும் பிரச்சனை, அதாவது வாழ்வினுடைய எல்லைக்கு வந்துட்டான், முடிஞ்சு போச்சு, இனி ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில நாம் வாழ்வது எப்படி, வாழ்வின் சவால்களை சந்திப்பது எப்படி என்று என்ன சொல்லுகிறான்? முதலிலே உடைந்த நேரத்தில், கிழிந்து சுக்கு நூறான நேரத்தில், மாபெரும் இழப்பை சந்தித்த நேரத்தில், நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்பதை மறக்காதே. ஸோ உயிரோடு இருக்கிற நாம் நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய தேவன் எனக்காக எல்லாம் செய்வார். என்னை சூழ்ந்திருந்தவர்கள், என்னை சார்ந்திருந்தவர்கள், எனக்கு சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்து விட்டது, அது உண்மைதான். ஆனால் உன்னிலும் என்னிலும் இருக்கிற தேவன், நம்மில் இருக்கிற தேவன் இன்னும் உயிரோடு இருக்கின்றார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை நமக்கு நாம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதற்கு வேதத்தின் அறிவும், வேதத்தின் தியானமும், வேத வசனங்கள் நினைவும் நமக்கு அவசியமானவைகளாக இருக்கின்றது. சரி, யார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்? அங்க கவனிச்சு பாருங்க, அவர் சொல்லுகின்றார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய. அருமையான இந்த செய்தியை கேட்கின்ற தெய்வ பக்தி நிறைந்த அருமை ஜனங்களே, ஒரு விஷயத்தை நாம் யோசித்து பார்ப்போம்.
நமக்கு தாங்க ஒன்றும் இல்லாமல் போச்சு, நமக்கு தாங்க மாபெரும் இழப்பும் நஷ்டமும் உடைந்து நொறுங்கி போய் சிக்கலாக சுக்குநூறாகி கிடக்கின்றோம். ஆனால் நம்மை படைத்த தேவன் இன்னும் ஜீவனோடே இருக்கின்றார். அவர் எனக்காக யாவையும் செய்வார் என்று இப்பொழுது சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே. அடுத்து அந்த வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள். அவன் தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய உடைந்து போன நொறுங்கி போன ஆவியை பலப்படுத்தி வெளியே வர வைக்க அவன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் பாருங்கள். தேவனாகிய, முதலே தேவன் சொல்லிட்டார் இல்லைங்களா, ஆனா திரும்பி என்ன சொல்றாரு பாருங்க, தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஹூ இஸ் திஸ் காட் ஆஃப் த பைபிள்? வேதாகமத்தில் கடவுள் என்று சொல்லுகிறார் அல்லவா, இந்த வேதாகமத்தின் கடவுள் என்பவர் யார்? இந்த கேள்விக்கு நாம் கேட்டுக்கொண்டு இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக ஒரு மாபெரும் பதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இவரை நோக்கி நம்முடைய குரலை உயர்த்தி கேட்கலாம். சாதாரணமாக ஜெபிப்பது வேறு, நொறுங்கின சிக்கலாகி போன சின்னாபின்னமான இழந்து போன நிலைமையிலே, வாழ்வின் மாபெரும் பள்ளத்தின் குழியிலே கடக்கின்ற வேளைகளிலே சத்தமிட்டு கூப்பிடுங்கள். அந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். அந்த வசனத்தை மீண்டும் கவனிப்போம், வாசியுங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கவனித்தீர்களா? நோக்கி விண்ணப்பிப்பேன், வேண்டிக் கொள்வேன் என்று அல்ல. ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா கிரை அவுட் அப்படின்ற வார்த்தை வருது. அப்படின்னா சத்தம் போட்டு, நாமெல்லாம் சாதாரணமா மூச்சு விடுறதுக்கும் அப்படின்னு மூச்சு விட்டோம்னா ஒண்ணுமே இல்லைங்க, பக்கத்தில் நம்ம கூட யாராவது இருந்தா கேட்பாங்க என்னாச்சு உங்களுக்குன்னுவாங்க. அப்ப ஒரு வேறுபாடு காட்டுகிறோம், உள்ள ஏதோ ஒன்று இருக்குது அதை வெளிப்படுத்துறோம்னு. அப்ப வேதனையின் மிகுதியில உள்ள மனசுக்குள்ள இருக்கிறத தேவனிடத்தில் அள்ளி கொட்டுங்கள் என்று சொல்லுகிறார் தாவீது. இங்கே அந்த கொற்ற நேரத்தில் சத்ருவானவனை நினைக்காதே, உன் பிரச்சனைகளை நினைக்காதே, மாறாக தேவனை நினைத்து அவரை நோக்கி சத்தமிட்டு உதவி செய்யுங்கள். ஒரு கிணத்துக்குள்ள ஒரு பள்ளத்தில் கீழே விழுந்துட்டோம், யாராவது ரோட்டில் போறீங்களா, யாருக்காவது கேட்குதா, ஒருத்தன் கூட இல்லையா அந்த நாட்டில், ஒருத்தனு கூட ஈவிறக்கம் இல்லையா அப்படின்னு உள்ள உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தா யார் நமக்கு உதவி செய்வா? அதற்கு பதிலாக என்னை காப்பாற்றுங்கள் என்று எவ்வளவு உறக்க கூப்பிடுகிறோமோ அவ்வளவு விரைவாக உதவி கிடைக்கும் என்பதை போல, இழந்து போன நேரத்தில் கடவுளை தேட தேட ரொம்ப சோதனை, பைபிளை படித்தாதான் ரொம்ப பிரச்சனை, நாலு பேருக்கு உதவி செஞ்சனாலதான் இப்படி வீணா போனேன். அதாவது எதிர்திசையான வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக சாத்தியமான வார்த்தைகளை பேச வேண்டும். ஏற்கனவே தான் நம்ம உடஞ்சி நொறுங்கி போயிருக்கோமே, அப்புறம் திரும்பி அதையே திரும்பி சொன்னா என்ன? ஆனபடியினாலே தாவீது சொல்லி கொடுக்கின்றார், எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க போகிறார் என்றும், தேவனே எனக்கு இறங்கும் என்றும் நாம் சத்தம் போட்டு அவரை கூப்பிடும் பொழுது அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. யார் இந்த வேதாகமத்து தேவன்? மூன்றாவது வசனத்தை நான்காவது வசனத்தையும் கவனிப்போம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி. இந்த வசனத்தினுடைய முன்பகுதிக்கு நான் போக விரும்பல, அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி, அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. உடைந்து போன உள்ளத்துக்கு விசுவாசத்தை உயிர் பெற்று திரும்பி எழுந்தி வைக்க அவர் சொல்லி கொடுக்கிறாரு. கவனிங்க, நான் கீழே உடைஞ்சி நொறுங்கி கீழே விழுந்து கிடக்கிறேன், நான் உதவி கேட்கிறவரோ மேலே அல்ல, உயர்ந்தவர் அல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கின்றார். எந்த நேரத்தில் எதை நினைக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க தாவீது நமக்கு. ஸோ அவர் பரலோகத்தில் இருக்கின்றார். அடுத்து அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள், அவர் பரலோகத்திலிருந்து வேடிக்கை பார்க்கிற வாட்ச் ஓவர் அல்ல, வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, அவர் ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். உடைந்த நேரத்தில் விசுவாசத்தை தட்டி எழுப்பு. ஒன்றுமில்லாத பூஜ்யமாகிய தூசியில இருந்து இந்த வேதாகமத்து கடவுளால ஒரு மனுஷனை படைக்க முடியுமே என்றால், உடைந்து போன நொறுங்கி போன இல்லாமல் போன தனிமையாய் போன வயதின் வாழ்வின் கடைசி வயசுக்கே வந்திருந்தாலும் சரி, எந்த நிலையிலும்
உதவி என்று கேட்டு அவரை நோக்கி கூக்குரலிட்டு அழுது புலம்பி இதயத்தை அள்ளி கொட்டி அன்னாலை போல நாம் ஜெபிக்கும் பொழுது பதில் கொடுக்க, உதவி செய்ய, ரட்சிக்க, ஒத்தாசை செய்ய அவர் பரலோகத்தில் இருக்கிற கடவுளாக இருக்கின்றார். ஐந்தாவது வசனத்தை பார்ப்போம். தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எப்படி தன்னுடைய விசுவாசத்தை ஊக்கப்படுத்துறாரு பாருங்க. தாவீது என்ன சொல்றாரு? மனசே, நான் யார்கிட்ட உதவி கேட்கிறேன் அப்படின்னு நீ பார்த்தீன்னா, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற கடவுள். அப்ப நான் இப்பொழுது எனக்கு நான் என்ன சொல்லுகிறேன், வானங்களுக்கு மேலாக நீர் உயர்ந்தருளும் என்று நான் உடைந்த நேரத்தில் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் மகிமையின் நிமித்தமாக என்னை மகிமையடைய வைப்பார் என்பதை அவர் இங்கே அடையாளப்படுத்துகின்றார். வாசியுங்கள். தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. இதை மனசுல நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பிரச்சனை என்னன்றது ஏன் திரும்பி பேசணும், அதையே ஏன் சொல்லணும், அதுதான் நடந்துருச்சே, அதுதான் அங்க இருக்குது, அதனாலதான் இந்த நிலையில இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிறவங்களை நம்பி போய் அவங்க நம்மளை மோசமாக்கினதுனால தானே இப்படி இருக்கிறோம், துரோகங்களினுடைய கொடுமை உச்சமானதுனால தானே இப்படி இருக்கிறோம், அதையே எதுக்கு வரி வரியா பார்த்து கொண்டிருக்க வேண்டும், அதற்கு எதிர் திசையில் பார்க்க அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். சரி, 11வது வசனத்தை கவனிப்போம். தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. தேவனே, தேவனே, கடவுளே, கடவுளே அப்படின்றார். அப்ப இந்த வேதாகமத்து கடவுள் என்பவர் யார்? எல்லோஹிம், எல் ஷடாய், எல் எலியோன், யஹவா என்று, யாவே என்று வித்தியாசமான அந்த அடையாள பெயர்களினாலே தேவன் இங்கே அடையாளம் காட்டப்படுகின்றார். அதுல ஒரு வார்த்தையை இங்கே தாவீது பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கிறப்ப, சுப்ரீம் பவர் அல்லது சுப்ரீம் ரூலர். சிலருக்கு பவர் இருக்குங்க, அதை எக்ஸசைஸ் பண்ண முடியும், அனுபவிக்க அதிகாரம் செலுத்த முடியாதுங்க, அதிகாரம் இருக்கும் அதை பயன்படுத்த முடியாது. ஆனால் இந்த தேவனிடத்தில் மகா உச்ச அதிகாரம் இருக்கிறது, அதை வைத்து அவர் நம்மை ஆள்கின்றபடியினாலே அவருடைய வல்லமையின்படி என்னுடைய வெறுமையிலிருந்து அவர் என்னை தூக்கி உயர்த்துவார் என்பதை நீ உனக்கு சொல்லிக்கொள், நான் எனக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று தாவீது இந்த சங்கீதத்தில் நம்மை சொல்லி அவர் உற்சாகப்படுத்துகின்றார். கவனித்துக் கொண்டே வருவோம் இந்த வசனத்தை. மீண்டுமாக அந்த முதல் வசனத்தை நான் வாசிக்க கவனிப்போம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். அண்டர்லைன் பண்ணுங்க, பாருங்க அவருடைய ஆத்துமாவை எப்படி உற்சாகப்படுத்துறார். நாம் எல்லாரும் நம்மளை கத்துக்கொள்ளுவோம், மேலே எழுந்து வர வேண்டும், வாழ்வின் சவால்களை சந்திக்க நம்மை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒன்று நன்றாக எல்லாரும் ஒத்துக்கணுங்க, வாழ்க்கையில கஷ்டமே வராது, பிரச்சனையே வராது, துன்பமே வராது அப்படின்னு யாராவது போதிக்கிறாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். வேத வசனம் என்னைக்கு மனுஷன் பாவம் செஞ்சானோ, பாவத்தை பாவன்னு மனுஷன் என்னைக்கு ஒத்துக்கலையோ, அது வரைக்கும் இந்த பூமியில வாழ்ற காலமெல்லாம் மனிதனுக்கு போராட்டமும் பிரச்சனையும் இழப்பும் துரோகமும் கொடுமையும் அநியாயமும் அக்கிரமும் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை நம்புகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது இந்த சவால்களை, இந்த இழப்புகளை எப்படி தாண்டி ஓடி வருவது என்று அல்ல, அதன் ஊடே கடந்து வந்து நாம் எப்படி வெற்றி அடைவது என்பதை தேவன் அவர் வசனத்தின் மூலமாக நம்மை போதித்து நாம் பிறருக்கு வெற்றிக்கான பாதை காட்டுகிற ஒரு நபராக நம்மை அவராலே பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சரி, இங்கே அவர் என்ன சொல்லி கொடுக்கிறான்னு பாருங்க. யாருகிட்ட உதவி கேட்டு போறாரு? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, எல் ஷடாய், எல்லோஹிம், யாவே, எல் எலியோன் என்று சொன்ன அந்த உன்னதமான இந்த தேவன் அப்படின்னு அவர் சொன்னதுனால அந்த தேவன்ட்ட அடுத்து கேள்வி கேட்கிறாரு பாருங்க. உமது செட்டைகளின் நிழலிலே வருவேன். என்ன அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு தாவீது அங்கே. என்ன சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு படுதுன்னா, நீங்களும் படித்து பாருங்க. அவர் என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லி சொல்லுகிறார், அவர் என்னுடைய புகழிடம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார், அவர் என்னுடைய நற்சார்பு, நான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்று அங்கே அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். செட்டைகளின் நிழலிலே வருவேன் என்று பார்க்கும் பொழுது, ஏ பிளேஸ் ஆஃப் ஷெல்டர்,
இங்கதான் ஒண்ணு இல்லாம போச்சே, ஒரு இடம் இருக்கு வாங்க தங்கன்னு கூப்பிடுறாரு. பாருங்க, ஆபத்து விரட்டுது, அடி வாங்கினது மாத்திரமல்ல ஆபத்து விரட்டுது, கொடுமை விரட்டுகிறது. என்னை அழிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்குற வரைக்கும் விடாத நிலைமையில இருக்கிறனால நான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்றப்ப அவர் இங்கே சொல்லி கொடுக்கின்றார், ஏ பிளேஸ் டு ரன் டு, அவர்கிட்ட ஓடி வந்து அவருக்குள்ளே ஒளிந்து கொள்ளுங்கள், பத்திரமா இருக்க தேவனிடத்திலே வாருங்கள் என்று அவர் அங்கே கூப்பிடுகின்றார். ஏ பிளேஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பா இருக்கும். கழுகு வருது அல்லது மற்ற ஏதோ ஒன்று வருது இந்த கோழி கொஞ்சம் கொத்துறதுக்கு, அது ஓடி வந்து அந்த தாய் கோழியினுடைய சிறகுக்கு கீழே இருக்கும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். இந்த வேளையிலே தேவனிடத்திலே பாதுகாப்பு இருக்கிறது. உன் ஆத்மாவின் விசுவாசத்தை எழுப்பி அவரை நோக்கி உன் மனதையும் சிந்தையும் நோக்கி மாற்றிக்கொள். அவர் நிச்சயமாக உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உங்களையும் என்னையும் பார்த்து இங்கே அவர் சொல்லுகிறார். எங்கே வர சொல்லி கூப்பிடுகிறார் தாவீது? செட்டைகளின் கீழே. அப்ப அப்படியே அரவணைப்பு, சேர்ப்பது, இணைப்பது, இவ்வளவு பெரிய விஷயங்களை தாவீது வாழ்வின் சவால்களை சந்திக்க நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இரண்டாவது வசனத்துல ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். நேரம் கிடைக்கும் பொழுது சங்கீதம் 63:6-8 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அவைகள் உங்களை பலப்படுத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். தயவுசெய்து அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த யாவைன்ற வார்த்தையை தனியாக எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அது என்ன அர்த்தத்தில் அவர் சொல்லுகிறாரு என்றால், நாட் சம்திங், சிலவைகளை செய்கிறவர் அல்ல. இவ்வளவுதான் கடவுளால் மாற்ற முடியும் அல்ல. Not most thing, நிறைய காரியம் செய்வார் என்று அல்ல. நன்றாக கவனியுங்கள், எவ்ரிதிங் ஹீ கேன் டூ, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உன் ஆத்துமாவே, உன் மனிதனே, மனுஷியே நொறுங்கி உடைந்து இல்லாமல் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற வேளையில, அதற்கு எதிர் திசையில உன்னதத்தின் தேவனை நோக்கி பார்த்து அவர் வல்லமையின்படியாக உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன அழகாக இங்கே அவர் சொல்லுகின்றார். பாருங்க, வழக்கமா செய்யற ஜபத்துக்கும் நொறுங்கி போன, உடைந்து போன, திக்கற்ற நிலையிலே நஷ்டங்களை சந்தித்த பொழுது நாம் செய்கிற ஜபத்திற்கு வித்தியாசம் இருக்கும். அதுல கெஞ்சுவோம், கெதறுவோம், முழங்கால் படிடுவோம், அழுவோம், கூக்கரலிடுவோம், உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் அள்ளி அவரிடத்திலே கொட்டி விடுவோம். யாராவது ஒரு மனுஷன்ட்ட மனுஷிட்ட சொன்னா இன்னைக்கு கேட்டுக்குவாங்க, நாளைக்கு திருப்பி அதை சொல்லி காட்டும் பொழுது நாம் உடைந்து சிக்கலாகிவிடும் நம்முடைய நிலைமை. ஆனபடியினாலே தாவீது சொல்லி கொடுப்பதை போல உதவி கேட்டு கெஞ்சுங்கள். இந்த நேரத்துல வெட்டி வார்த்தையா நீயும் நானும், நீங்களும் நானும் பெரிய ஞானி மாதிரி, ஏன் கடவுளை இப்படி வச்சிங்க, ஏன் எனக்கே திரும்பி திரும்பி வருது, பட்டகாலையே படுது, கெட்ட குடியே கெடுது, எனக்கே இந்த நஷ்டம் வருது, இந்த மாதிரி உலகத்தின் ஞானம் கெட்ட வார்த்தைகளை பேசாமல், தேவனே எனக்கு இறங்கும், என்னை காப்பாற்றும், என் கூடையிறும், நீர் வல்லவர், நீர் நல்லவர் என்று தாவீது சொன்னதை போல சொல்லி சவால்களை சந்திக்க ஞானம் கேட்போம். பரிசுத்தாவியானவர் வசனங்களின் மூலமாய் நம்மிடத்தில் பேசி வேதாகம ஞானத்தின்படியாக வாழ்வின் சவால்களை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 17:1 குறித்து வைத்துக் கொள்வோம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். நன்றாக கவனித்துக் கொள்வோம். நாம அடிபட்டு நொறுங்கி பிரச்சனையில போராட்டத்தில் இருக்கும் பொழுது, கடவுளிடத்துல உதவி கேட்டு போகும் பொழுது, நம்மை சுத்திகரித்து கொள்ள, நம்மை சரி செய்து கொள்ள, நம்மை தூய்மையாக்கி கொள்வதற்கு ஒரு தருணம் ஏற்படுகிறது. அப்படியாக அந்த நேரத்தை நாம் மாற்றிக்கொள்வோம். பிரியமானவர்களே, பாருங்க மத்தேயு 14:28-31 குறித்து கொள்ளுங்க. நேரம் கிடைக்கிறப்ப படிச்சு பாருங்க. அப்போதான் ஏசு 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் தனியே ஜெபம் பண்ண போகிறாரு. சீஷர்கள்லாம் ஒரு படகில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஏசு அந்த கடல் மேலே நடந்து வர்றதை பார்த்துட்டு, பேதுரு நீரே ஆனால் நான் வர்றதுக்கு எனக்கு உத்தரவு கொடுன்னு சொல்லி இறங்கி போகிறான் தண்ணியில். திடீர்னு உள்ள அமிழ ஆரம்பிக்கின்றான். அப்போ ஒரு பெரிய சவால், வாழ்வு முடிஞ்சு போகிற மாதிரி அவனுக்கு ஒரு நிலைமை. அப்போ வேற எதையுமே பேச, உங்களை நம்பி தானே வந்தேன்,
என் பைபிளை நம்பிதானே வந்தேன், இயேசுவை நம்பிதானே வந்தேன், நீ ஏன் இப்படி வந்த, அதனால தான் உனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லி கடவுள் மேலே நம்பிக்கை இருந்து பின்வாங்கி போக வைப்பாங்க பார்த்தீங்களா. அது தோத்து போகிற சாத்தானுடைய ஐடியா. அதுக்கு பதிலாக பேதுரு இடத்துலேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு அவன் ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க. 30வது வசனம், காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது என்னை காப்பாத்துன்னு கேட்கணும், எனக்கு உதவி செய்யும்னு கேட்கணும், நான் அடுத்து என்ன செய்யணும்னு அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். 31வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி அவனுக்கு அவர் உதவி செய்தார். ஆனபடியினாலே உதவி கேட்க வேண்டும், தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது நொறுங்கி போன வேளையிலே. மார்க் 10வது அதிகாரம் 46 முதல் 52 வசனங்களை குறித்து கொண்டு, அங்கேயும் என் விசுவாசத்திற்காக விசுவாசம் வளர்வதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிற ஒரு நபருக்கு இயேசு உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, குழம்பி போன நொறுங்கி போன தள்ளாடி போன வேலைகளில அதான் எல்லாமே இப்படி ஆகி போச்சு, இனி என்ன பதற்றோம், அந்த நேரத்தில் பதறாம அதிலிருந்து எழுந்து எப்படி வெளியே வருவது, என்னென்ன செஞ்சு வெளியே வருவதுன்னு தேவன் நம்மகிட்ட சொல்லுவார் பார்த்தீங்களா. வேதாகமத்தின் மூலமாக, நான் வசனங்களை படிப்பதின் மூலமாக தேவன் நம்மை என்னென்ன செய்து சரி செய்ய சொல்லுகிறார் என்பதை கவனமாக கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். நாம் மாத்திரம் பேசிக்கொண்டு இராமல் அவர் பேசுவதை கேட்டு அதன்படி நம்முடைய காரியங்களை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனாலும் எனக்கு ஏன் இன்னும் நடக்கலை, இது ஏன் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குமே என்றால், தன் பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது அவர் ஏன் பதில் தருவதில்லை? யோபு 35வது அதிகாரம் 12-13வது வசனங்களில் ரெண்டு விஷயங்களை நீங்கள் அந்த வசனத்தில் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள் அல்லது எழுதி கொள்ளுங்கள். வீண் வார்த்தைகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் என்று யோபுல இங்கே அழகாக சொல்லப்படுகிறது. பாவத்திலே தொடர்ந்து இருப்பவர்களுக்கும் தேவன் என்ன உடைந்து நொறுங்கி போனாலும் அதிலிருந்து மனம் திரும்பாமல் அதை நிறுத்தி விடாதவர்களுக்கு அவர் உதவி செய்ய மாட்டார் என்பதையும் இவர் இங்கே சொல்லிக் கொடுக்கின்றார். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களே தேவன் நமக்கு செவி கொடுக்காத படிக்கு தடுப்பு சுவராக இருக்கிறது. கடவுள்கிட்ட உதவி கேட்கறதெல்லாம் உண்மைதான், ஞானசானம் எடுத்தது உண்மை, சர்ச்சுக்கு வர்றது உண்மை, பைபிள் படிக்கிறது உண்மை, ஜபம் பண்றது உண்மை, அதுல எந்த பொய்யும் கலப்படமும் இல்லை. ஆனாலும் ஏன் இன்னும் இந்த நிலை? தேவன் வீண் வார்த்தைகளுக்கு கேட்க மாட்டார். நாம ஜபிக்கிறப்போ கண்ணீர் விட்டு ஜபிப்போங்க, எந்திரிச்சு வந்து நம்ம இஷ்டத்துக்கு தான் பழையபடி அதை செய்து செய்வதற்காக வேலை செய்து கொண்டே இருப்போம். இன்னொன்று, நம்முடைய ஜபம் கூட பாதி நம்பிக்கையும் பாதி சந்தேகத்தோடையுமே இருக்கும். ஏன் அப்படிப்பட்ட அவிசுவாசம் உள்ள ஜபம்? அப்ப ஜபம் பண்ண போறதுக்கு முன்னாடி தேவன் மேலே விசுவாசம் வளரத்தக்கதாக தேவனை பற்றி ஆராய்ச்சி செய்வோம். மாறாக நம் பிரச்சனைகளை ஆராய்ந்து கொண்டிருப்பது வீண் ஜபத்தை உண்டாக்கும். இந்த வேளையில என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது, நான் என்ன என்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று தன் வழிகளை சுத்தப்படுத்திக் கொள்வோமே என்றால், பழக்கத்தை மாற்றவில்லை என்றால், என்ன அழுது புலம்பி கூப்பிட்டாலும் அவர் உதவி செய்ய மாட்டார். மாறாக, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற என் தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நீங்களும் நானும் கெஞ்சுவோம், நிச்சயமாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்ற ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை, வாழ்வின் சவால்களின் நேரத்திலே சந்திக்க உன்னதத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நித்தியம் வரை வாழ வேண்டும் என்பதற்காக தான் எங்களுக்கு கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்புக்கு என்று திருமுழுக்கு பெற்று கர்த்தரால் அவருடைய சபையிலே சேர்க்கப்பட்டு இருக்கின்றோமே என்றால், நாங்கள் கடைசி வரை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனபடியினாலே நீர் விரும்புகிறபடி எங்கள் விசுவாசத்தை வசனத்தின்படி வளர்த்து கொள்ளவும், நீர் வெறுக்கிற பாவத்தை விட்டுவிட்டு எங்களை மாற்றிக்கொள்ளவும்,
அதனாலே சவால்களிலே வெற்றி பெறுகிற ஞானமுள்ள மக்களாயிருக்க எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செயலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான். சங்கீதம் 57:1 நாம் யாருடைய நிழலிலே தங்க வேண்டும்? சங்கீதம் 57:1 நாம் யாருடைய நிழலிலே தங்க வேண்டும்? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி நம்மை வழி நடத்துவாராக. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.